Hi friends, welcome to my vlog. In the vlog, Pooja holidays, 2 days I did a random vlog. Kadasiya, third tilvaku ponadiyo add pannirken. Kuttis ku leave nave edavadhu different tiffin edhirpaapaanga. Annikku paathinga instant aapam danga na ippa vandu ready pannitiruken. Adukku 1 cup pacharisi maavanga, 1 cup thiruvana theenga, 1 cup oora vecha aval. Aval oru 10 nimisham oorna podunga. Aduthadhula 1 spoon yeast add pannikalaanga. Half teaspoon ku konja kammiya salt add pannikalaanga. 1 tablespoon sugar add pannirukrenga. Idu ellame nalla mix pannittu mixy jar la nama idu add panni இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க. அவல் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் பழைய சாதம் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. அரைக்கும் போது தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துட்டு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் அந்த மாவை புளிக்க விட்டுறலாங்க. அதுக்குள்ளே நான் தேங்காய் பாலும் கொத்தமல்லி சட்னியும் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. ஃப்ரைடே எடுத்த வீடியோ தாங்க. அன்றைக்கி சாமி கும்பிட்றலான்ட்டு ரெடி பண்ணலான்ட்டு இருந்தேங்க. குட்டீஸும் லேட்டாக தான் எழுந்திரிச்சாங்க. ஆனால் எழுந்திரிச்சாலும் போய் அவங்க சைக்கிள்ஸ் எல்லாம் அவங்களே க்ளீன் பண்ணிட்டாங்க. மித்த நாள் அதை கண்டுக்கிறாங்களோ இல்லையோ, இந்த நாளில் வந்து நான் க்ளீன் பண்ணுறேன்ட்டு சுத்தம் பண்ணி வச்சுருவாங்க. நான் போய் என்னோடய பைக்கும் க்ளீன் பண்ணிட்டேங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தால் ஒரு 2 hours கிட்ட ஆயிடுச்சுங்க. நம்ம இன்ஸ்டன்ட் ஆப்பம் மாவும் நல்லா புளிச்சிருந்துச்சு, நல்லா அதில் ஹோல்ஸ் இருந்துச்சு மாவுலேயும், ஆப்பமும் பக்காவாக சூப்பராக வந்துருந்துச்சுங்க. அப்படியே ஆப்பமில் ஃப்ளவர் டிசைனுமே ட்ரை பண்ணுங்க. கனிஷ்காவுக்கு ஆர்டினரி தோசை தான் வேணும்னு சொல்லிட்டாளுங்க, அவளுக்கு தோசாவும் ரெடி பண்ணி கொடுத்துட்டேங்க. காலை பிரேக்ஃபாஸ்ட் வேலையை முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி மத்தியானமே சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேங்க. தஞ்சி குட்டி எனக்கு வெள்ளம் மிடிச்சு தர சொன்னேங்க. ஒரு பாதி வெள்ளம் மிடிச்சிட்டு வச்சுட்டு ஓடிட்டாங்க டிவி பார்க்குறேன்ட்டு. அன்றைக்கி மதியானம் சிம்பிளாக பருப்பு சாதம் மட்டும் பண்ணிக்கலான்ட்டு அரிசியும் பருப்பும் ஊற வச்சாச்சுங்க. ஒரு சைடு அடுப்பில் சக்கரை பொங்கலுக்கு அரிசியும் பருப்பும் வேக வச்சிட்ருக்கேங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சுண்டல் தாளிச்சு எடுத்தாச்சுங்க. அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து வந்திருக்கு. இதில் அடுத்து வெல்லம் ஊற்றி இறக்கணுன்னா சக்கரை பொங்கல் ரெடிங்க. நம்மலாம் ஸ்கூல் படிக்கும்போது ஏதாவது இந்த ஃபெஸ்டிவல்காக லீவ் விட்டாங்கன்னா ஸ்பெஷலாக மூவி போடுவாங்க. அதை வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே ஆடில் சொல்லிகிட்டே இருப்பாங்கங்க. அதை பார்த்து வச்சுட்டு அதை மிஸ் பண்ணாமல் உட்காந்து அந்த படத்தை பார்ப்போம். அப்படி நீங்களும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே சமைச்சு ரெடி பண்ணியாச்சுங்க. சுண்டல் சக்கரை பொங்கல் எல்லாம் அதே மாதிரி பூஜை ஐட்டம்ஸ் எடுத்து வச்சாச்சு. தஞ்சி குட்டியை போய் புக் எடுத்துருந்து போயிடா, சாமி கும்பிட்டு ஒரு நாள் அங்கே தான் இருக்கும் அப்படின்னு ஓடி போய் நான் நோட்டே எடுத்துருந்து வைக்கிறமான்ட்டு ஓடிட்டாளுங்க. இந்த மாதிரி வீட்டுக்கு முன்னாடி நிலவில் மாயிலை தோரணம் கட்டும்போது அதில் 16 நம்பர் கவுண்டிலே இருக்கணுமாங்க. அது வந்து 16 செல்வங்களை குறிக்கிறதா சொல்லுவாங்கங்க. நீங்கள் யூஸ்வலாக எப்போவுமே எத்தனை மாவிலை கவுண்ட் வந்து கட்டிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அன்றைக்கி அழகாக திருப்தியாக பூஜை முடிஞ்சிச்சுங்க. அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சுங்க பெருமாள் கோயிலுக்கு. எங்கள் ஊரில் இருக்க தாந்தோன்றி மலைக்கு தாங்க போயிருந்தோம். காலையிலேயே மலை லைட்டாக தூரிகிட்டே தாங்க இருந்துச்சு. வருஷம் காலையில் 11 o'clock மேலே தாங்க போவோம். கோயிலுக்கு உள்ள போகவே முடியாது. இந்த இடம் எல்லாமே செம ரஷ்ஷாக இருக்கும். இந்த வருஷம் ஏர்லி மார்னிங்கே போனனால கும்பல் கொஞ்சம் ஓரளவுக்கு தாங்க இருந்துச்சு. ஒரு 1/2 hour க்யூவில் நின்றுட்டு சாமியை அழகாக தரிசனம் பண்ணிட்டு வெளில வந்தாச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பக்கமே வழிகளில் அழகாக நிறைய கடைகள் போட்டிருந்தாங்கங்க. தேர் மேலே இருக்கிற சாமியை கும்புறதுக்கு ஒரு தனி க்யூ போயிட்டு இருந்துச்சுங்க. நாங்கள் அந்த க்யூவில் நிற்கலைங்க. குட்டீஸ்லாம் வீட்டில் சீக்கிரம் எழுந்திரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கீழேருந்தே தேர்கிட்ட தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. ஒரு 6:30 வீட்டுக்கு ரீச் ஆயாச்சுங்க. அன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளில வந்து பார்த்தம்போது வெயிலும் அடிக்குது, அப்படியே அழகாக மழையும் பெய்யுதுங்க. இந்த விலாக் இதோட முடியுது. வேறொரு நல்ல விலாகில் பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.